வங்கி கணக்கில் இருந்து 685,000 பணம் மோசடி. புகார் அளித்து 2 மாதம் ஆகியும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வியாபாரிகள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். என்னுடைய பணத்தை 685,000 ரூபாய் கையாடிட்டு. என் பேரு மகேஷுங்க. என்னை ஒரு சிவராம கிருஷ்ணன் நீங்கள் 7 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து செக்கிலேருந்து எங்கள் கை அனுமதி இல்லாமல் கையெழுத்து போட்டு எடுத்துட்டாங்க. பக்கத்தில் பிருந்தாவன் நகரில் வந்து கடை வச்சுருக்காங்க இவங்க. ஒரு பேர் வந்து மகேஷ். இந்த வியாபாரிகிட்ட வந்து நல்ல நண்பராக வந்து பழகியிருக்காரு சிவராமகிருஷ்ணன் சொல்லி பழகி இவரை மாதிரியே வந்து செக்கில் கையெழுத்து போட்டு 8 லட்சம் ரூபா கிட்ட ஏமாற்றிருக்காரு. இது சம்மந்தமாக எங்கள் மாவட்ட தலைவர் துரைமாணிக்கத்துக்கிட்ட தகவல் சொன்னாங்க. தகவல் சொன்னோடனே எங்களது பேரவைத் தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் நாங்கள் இங்கே 500 பேர் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதாக தான் இருந்தோம். அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து இப்போ 3 மாதமாக வந்து நடவடிக்கை எடுக்கலை. இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க போலீஸ் அதிகாரிகள். அந்த அக்யூஸ்டை வந்து நாங்கள் வந்து பிடிச்சிடுறோம். பிடிச்சி அவங்கள வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம். அந்த பணத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அதிகாரிகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து 1 நாள் 2 நாள் பொறுமை காக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம். சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து